வணக்கம். மேல்முறையீட்டு மனு எடப்பாடி தரப்புக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு ஓபிஎஸ் டீமில் இருக்க முக்கியமான நபர்களுக்கு எடப்பாடி தரப்புலேருந்து ஃபோன் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓபிஎஸ் அணியில் இருக்கிற முக்கியமான புள்ளிகள் எல்லாத்தையுமே தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தான் வந்து ஓபிஎஸ் செய்ய மறந்துட்டார். ஆகஸ்ட் 17 தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து ஒரு தீர்ப்பை, சூப்பரான ஒரு தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஓபிஎஸ் தான் கட்சியோட தலைமை அப்படிங்கிற ஒரு முடிவு தான் இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து அதிமுக பயிலாக எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப ரொம்ப தெளிவாக எல்லா விஷயங்களையுமே அலசி ஆராய்ஞ்சு காயப்போட்டு தான் அவர் வந்து அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார். அந்த தீர்ப்புக்கு அப்புறம் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. இனிமேல் அவங்க மேல்முறையீடு போனால் கூட ஒன்றும் பண்ண முடியாது, இதை சார்ந்து தான் வந்து தீர்ப்பு வருமே தவிர வேறபடி தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்தது. இந்த ஆகஸ்ட் 17 இந்த தீர்ப்பு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச கேப் இருந்தது. எடப்பாடி அணியோட இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளோட தாண்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்திட்டையுமே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க. பொதுக்குழு உறுப்பினர்களாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பெரும் தொகையை வந்து அன்பளிப்பாக எதிர்பார்த்தாங்க. ஏன்னா எடப்பாடி டீம் வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவங்கள எல்லாமே தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்குமே தெரியும். அவங்க எல்லாருமே கேட்டது என்னென்னா, இவர் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் இவ்வளோ பெரிய அன்பளிப்பை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தின முக்கியமான புள்ளி ஓபிஎஸ்ட்ட போய் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ஆனால் இது மாதிரி பணம் கேட்குறாங்க, இந்த பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா நம்ம அவங்களை இழுத்துலாம். கிட்டத்தட்ட 50-60% பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்ம சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எல்லாத்துலேயும் பேசி முடிச்சாச்சு, நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்குறத மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து இதை வந்து கட்சி தான் நம்ம சைடு தீர்ப்பு அதிகமாக வந்திருக்கு, இந்த தீர்ப்பை எடுத்து மேல்முறையீடு போனால் கூட இவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, கட்சி நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட மகன்கள் ரவீந்திரநாத், ஜெயபிரதீப் இவங்க எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, அப்பாவை வந்து இப்படிலாம் கேட்காதீங்க, அப்பாட்ட வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பொதுக்குழு உறுப்பினர்களை தான் சைடு கொண்டு வரதில் சுணக்கம் காட்டினார். எப்படியா இருந்தாலும் இந்த மேல்முறையீடு தீர்ப்பு வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக வரும், அந்த சாதகத்தை பயன்படுத்தி எல்லாருமே வந்து நம்ம சைடு வந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் தான் அவர் இருந்தார். ஏன்னா எடப்பாடி தரப்பில் இருக்கிறவங்க ஓபிஎஸ்க்கு சாதகமான தீர்ப்பு வந்த பிறகு அங்கிட்டே இருந்ததுக்கு காரணம் என்னென்னா அன்பளிப்பு தான், அன்பளிப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க. அதனால வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கொஞ்சம் கூட நகரில் இன்ன வரைக்கும் கட்சியில் 99% அப்படியே தான் அவர் வச்சிருக்கிறார். இந்த நம்பிக்கை தான் இன்னமும் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி அணியிலேருந்து முக்கியமான முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா, வைத்திலிங்கத்துக்கு நேரடியாக ஃபோன் போட்டிருக்காரு. ஃபோன் போட்டு இது மாதிரி அண்ணே, நீங்கள் அந்த சைடு இருக்க வேண்டிய ஆளே இல்லைனா உங்கள் மேலே எடப்பாடி அண்ணனுக்கெல்லாம் கோபமே கிடையாது, நீங்கள் வந்துருங்க, இங்கிட்ட வந்துருங்க, உங்களுக்கான மரியாதை செல்வாக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நீங்கள் உங்கள் மேலே அண்ணன் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார், அண்ணன் தான் உங்கள்கிட்ட பேச சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் வைத்திலிங்கம் வந்து ஒன்றுமே பேசாமல் ஆஃப் பண்ணி போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில் இருக்கிற முக்கியமான புள்ளிகள் எல்லாத்துக்குமே வந்து வல வீசிகிட்ருக்காங்க, பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஆசையை தூண்டுறாங்க, தூண்டி அவங்களுடைய மனசை வந்து குழப்புறாங்க. குழப்பி எப்படியாவது வந்து எடப்பாடி அணிக்கு கொண்டு வந்துடணும், ஓபிஎஸ் டீமில் இருக்கிற முக்கியமான புள்ளிகள் எல்லாத்தையுமே வாஷ் அவுட் பண்ணி கொண்டு வந்துடணும், ஓபிஎஸை வந்து தனியாலாம் நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்து செயல்படுறாங்க. இதுதான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓபிஎஸ்க்கு. தங்கூட இருக்கிறவங்களை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவர் ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறாரு. உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போகிறோம், மேல்முறையீட்டு தீர்ப்பில் வந்து ஏகப்பட்ட சொதப்பல் இருக்குது, இந்த சொதப்பல் எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் தெளிவு பெற்றுரும், உச்சநீதிமன்றம் சொல்கிற தெளிவு வந்து நமக்கு சாதகமாக தான் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்குறாரு. இந்த நம்பிக்கையை வந்து எத்தனை நாளைக்கு அவங்க ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க? இப்போ நம்ம இந்த வாய்ப்பையும் விட்டுட்டோம்னா நம்ம எடப்பாடிக்கு ஒரு வேளை எடப்பாடிக்கிட்ட போய் கட்சி போயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம அதிமுகவிலையும் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற ஒரு மாதிரி சூழ்நிலையில் இருக்கார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யார் கையில் அதிமுக போனாலும் வெற்றி பெறுறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா அதிமுக ஏற்கனவே டிடி திட்டினால 5% வாக்குகள் போயிடுச்சு, சசிகலா ஒரு சைடு, இப்போ ஓபிஎஸ் ஒரு சைடு போயிட்டார் அப்படின்னா அதிமுக முழுமை பெறாது அப்படிங்கிறதான் விமர்சகர்கள் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து ஒற்றுமையான அதிமுக தான் வந்து முழுமையான அதிமுகவாக இருக்கும். எடப்பாடி தரப்புலேயே வந்து நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே இருந்தால் கூட, ஆனால் தேர்தல்னு வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து பெரிய அளவில் செல்வாக்காக ஜெயிக்கவே முடியாது. பணத்தை வாரி இறச்சி செலவு பண்ணி அவங்க ஜெயிக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும்.
பல கோடிகளை இறக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஆட்சியிலையும் இல்லை அதிகாரத்திலையும் இல்லை, எல்லாத்தையும் மேலேயும் வழக்கு இருக்குது. இந்த வழக்கெல்லாம் தாண்டி அவங்க பணப்பட்டுவாடா பண்ணுறது, செலவு பண்ணுறது தேர்தல் சமயத்தில்ங்கிறது மிக சாத்தியமில்லாத ஒன்று. அப்படி இருக்கிற இந்த மாதிரி சமயத்தில் எப்படி வந்து ஜெயிக்க முடியும், ஒன்றிணைந்த அதிமுக தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க. தொண்டர்கள் முதலன்று எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கே சி பழனிசாமி இவர் கூட வந்து அதிமுக வந்து பிரிக்கிறார். அவரும் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஒன்றிணைந்த அதிமுக வந்து வலுவாக தான் இருக்கும், ஒன்றிணைங்கிறது தான் அதிமுகவோட முக்கியமான பணி, யார் வெயிட்டு யார் வந்து வெயிட்டு கம்மி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒன்றிணைந்த அதிமுகவை செயல்படுறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்து எடப்பாடி தரப்பில் வந்து நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லா ஆதரவும் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலே அதோட ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா குங்கு பெல்ட்லேயுமே வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. டெல்டா தென் மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸ் வந்து டிடிவி தினகரன் சசிகலா இவங்களோட கூட்டணி வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதையுமே வந்து நிறையா தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாமே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இப்போ வந்து எடப்பாடி டீம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ்கிட்ட கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தாம்பகிட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற பெரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்தால் தான் உங்களை கட்சியில் சேர்த்துக்குவோம், அதுக்கப்புறம் அவர் உச்சநீதிமன்றம் போகிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். உச்சநீதிமன்றம் போய் அந்த தீர்ப்பு வரதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது. அந்த அவகாசத்துக்குள்ளே எடப்பாடி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறார். எடப்பாடி என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களையும் பண்ணிடலாம் அப்படிங்கிறார். தடை கேட்கணும் அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கேவிட்டை போட்டு நீங்கள் வந்து எங்களை கேட்காம தீர்ப்பு வழங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் இருக்கார். அவரும் பல விதங்களில் போராடிக்கிட்டு தான் இருப்பார். இப்போ இந்த வந்து இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவர் வந்து திரும்பவும் வந்து கட்சியை எப்படி படுத்த போகிறாரு, எப்படி கட்சியை வந்து நடத்துகிறாரு, என்னென்ன பண்ண போகிறாரு, எல்லாமே சீக்கிரட்டாக தான் இருக்கும். இது வந்து தனக்கு கிடைச்ச அந்த 15 நாள் கேப்பில் வந்து அவர் பயன்படுத்த தவறிய ஒரே விஷயம் என்னென்னா, பொதுக்குழு உறுப்பினர் கிட்டத்தட்ட 60% பேர் வந்து ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுருந்தாங்க. பணத்தை மட்டும் அவர் அன்பளிப்பை மட்டும் கொடுத்துருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி வச்சுட்டு பொதுக்குழுவை கூட்டி போட்டி பொதுக்குழுவை கூட்டி அவர் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கலாம். தேர்தல் ஆணையம் போகும்போது எங்கள் கூட இவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காட்டியிருக்கலாம். ஆனால் இப்போவும் ஒன்றும் பிரச்சனை கெட்டு போகலை. மேல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டு போட்டி பொதுக்குழு கூட நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா பக்கத்தும் பார்த்திங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாமே போட போகிறாரு. மாவட்ட செயலர்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறவங்க, கிடைக்காத விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி அந்தந்த மாவட்டங்களில் போட்டு கொடுத்து ஓபிஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் வந்து சில தீர்மானங்களை எடுத்து இந்த நாங்கள் தான் வந்து உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா வேலையுமே அவர் துரிதமாக செயல்படுத்தணும். அவருக்கு இப்போது கொஞ்சம் அப்படியே டல்லாகவே செயல்படுறதுனால தான் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கும் வந்து சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறதும் நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்குறதும் ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸ் பையன்களுக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து எடப்பாடி அணியில் இருக்கிறவங்க வைத்தியலிங்கத்தை கவர் பண்ணி தான் தூக்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. வைத்தியலிங்கம் ரொம்ப அமைதியாக இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் டீமில் மிக முக்கியமானவர், தெளிவானவர், ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக பேசக்கூடியவர் அப்படின்னா வைத்தியலிங்கம் தான். வைத்தியலிங்கத்தை ஓபிஎஸ் அணியிலேருந்து கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை கலட்டிட்டோம்னா நம்ம வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அணியினை வந்து ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராகவும் இருக்கிறாங்க அவங்க. அதுதான் எடப்பாடி டீமில் இருக்கிறவங்க மிக முக்கியமாக பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, வைத்தியலிங்கத்தை எப்படியாவது கொண்டு வந்துருங்கப்பா, நம்ம டீமுக்கு வைத்தியலிங்கம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதனால தான் வைத்தியலிங்கம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. தீர்ப்பு அங்கே வாசிக்கும் போதே மனோஜ் பாண்டேலாம் ஓபிஎஸ்கிட்ட வந்து பேசிட்டார். பேசும்போதே அவர் சொல்லியிருக்காரு, ஆனால் தனி நீதிபதியோட தீர்ப்பை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி நம்ம உச்சநீதிமன்றம் போகிற மாதிரி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு தேனியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம் கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சவருக்கு உடனே என்ன செஞ்சிட்டாரு, மதுரைக்கு வந்து சென்னைக்கு போயிட்டார். சென்னையில் வந்துட்டு உடனே முடிவெடுத்து உடனே டெல்லி போயிட்டாங்க. டெல்லி போயிட்டு நாளைக்கு மறுநாள் காலையில் வந்து திங்கட்கிழமை காலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. இதை வந்து அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இல்லை அவசர வழக்காக தடை கூற போகிறாங்க, என்னவோ செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஆனால் எடப்பாடி டீம் வந்து ஒரே ஒரு விஷயந்தான், ஓபிஎஸ் கூட யாருமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வலித்து கொண்டு வந்துருங்க எடப்பாடி டீமுக்கு, நம்ம டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.